ஒரு பையன் ஒருத்தன் இருந்தான். அவன் சரியான குலப்படியான பையன். அப்போ எப்போ பார்த்தாலும் இவன் என்ன வேலை செஞ்சாலும் குலப்படியாக தான் செய்கிறது தான் இவன் வேலை. இவனோட குலப்படிக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு நாள் ஒரு சார் ஒரு ஆள் இருந்தார், வகுப்பில் சார் ஒரு ஆள் இருக்கார். சார் கூப்பிட்டார், இங்கே வாமனே சொல்லி கூப்பிட்டோடனே இவன் வந்தான். வந்து என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சார் சொன்னார், இந்த மனே இந்த ஒருவா காசிக்கு கடைக்கு போய் பாக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னார். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே போயிட்டான். திரும்பி கொஞ்சம் நேரத்தால் சார் கூப்பிட்றாரு, தம்பி தம்பி இங்கே வாமனே சொல்லி கூப்பிட்டோடனே இவன் வந்தான். திரும்பவும் வந்தான். வந்த உடனே அவரை கூப்பிட்டு சொன்னார், சார் சொன்னார், தம்பி இந்த ஒருவாய்க்கு நீ வெத்தில வாங்கிட்டு வாமனே அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்ப ஓடி வரான். சார் சார் சார்ன்ட்டு பதறி விழுந்து அப்படியே ஓடி வரான். ஓடி வந்த உடனே சார் கேட்குறாரு, என்னப்பா என்ன இப்படி ஓடி வர, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் பொடியன் கேட்டானா சார்கிட்ட, சார் சார் எந்த ஒருவாய்க்கு சார் பாக்கு வாங்க, எந்த ஒருவாய்க்கு வெத்தில வாங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டானா. இப்படிப்பட்ட புத்திசாலி பையன் தான் இவன். ஒரு நாள் இவங்க உமா என்ன செஞ்சாங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் நம்ம பையன் எல்லா பசங்களை போல இவன் படிக்கிறான், சரி போய் பார்த்துட்டு வருவோமே ஸ்கூலுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்த்துருக்காங்க. உமா போய் பார்த்துருக்கா ஸ்கூலுக்கு, நம்மளோட பிள்ளைங்க நல்லா படிக்கிறான்னு பார்த்தா எல்லா பிள்ளைகளும் இருந்துகிட்டு இருக்கு, இவன் மட்டும் நின்றுட்டு இருக்கான். என்னடா இது பெரிய புதுனமாக இருக்குது, இவன் மட்டும் நின்றுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு உமா பார்த்துட்டு வீட்டை வந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடம்லாம் கலைஞ்சிட்டு பொடியனும் வீட்டை வந்துட்டான். பொடியன் வீட்டை வந்தோடனே உமா கேட்டா, மகனே எல்லா பிள்ளைகளும் வகுப்புல இருந்துகிட்டு இருக்க கூட நீ மட்டும் ஏன் மனம் நின்று விட்டு இருக்காய் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பையன் சொன்னானா, இல்லைம்மா நான் மட்டும் இந்த வகுப்புல இருக்கக்குள்ள கேள்விக்கு சார் ஆன்சர் பண்ண சொன்னால் நான் எல்லா விடையும் சொன்ன உடனே சார் இல்லை இல்லை நீ சொல்கிறதெல்லாம் தப்பு, நீ நின்றுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருமா, அதனால தான் நான் எப்போவுமே இருக்கிறதே இல்லை, நின்றுக்கிட்டே இருக்கிறேன், நான் இருக்கேன், திரும்ப அவரை நான் தப்பாக விட சொல்லி நிற்க சொல்ல எதுக்குமா இந்த வம்பு அப்படின்னு சொன்னான் அந்த பையன்.